ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, என்ன ஏகே சார் பிளட்ஸ், சம்பவம் விரைவில் ஆரம்பம் நண்பா, சம்பவம் விரைவில் ஆரம்பம். ஸோ படத்தோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்ற சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏகே சார் பிளட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், குட் பேட் அக்லி படத்தோட அடுத்த ஷெட்யூலை வந்து ஸ்பெயினில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. ஸோ தற்போது படத்தோட நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் படத்தோட டெக்னிக்கல் குரூ மெம்பர்ஸ்லாம் நேற்று ஸ்பெயினில் போய் இறங்கி லேண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் இறங்கின கையோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கும் வேலைகளில் தற்போது இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள படத்தோட லொக்கேஷன் பார்க்குற வேலையை ஃபைனலைஸ் பண்ணிட்டு விரைவில் ஸ்பெயினில் வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷூட்டிங் போர்ஷன்ஸ்க்கான சீன்ஸ் எல்லாம் ஸ்பெயினில் தான் ஷூட் பண்ண போகிறாங்களா நண்பாஸ். ஏறக்குறைய படத்தோட ஷூட்டிங் மட்டுமே ஒரு 50-70 நாட்கள் ஸ்பெயினில் போக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ப்ரோ டீம் அங்கே இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. நம்ம ஏகே வந்து எப்போ அங்கே போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகே அண்ட் த்ரிஷா அவர்கள் இன்னும் சில நாட்களில் ஸ்பெயினில் போய் இறங்கிடுவாங்க நண்பாஸ். நம்ம ஏகே சார் வந்து தற்போது துபாயில் இருக்கிறாரு, துபாயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பெயின் போயிடுவார். அண்ட் த்ரிஷா அவர்களும் இன்னும் கொஞ்ச நாளில் படத்தோட ஷூட்டிங்கில் இணைவாங்க அப்படின்னு லேட்டஸ்டாக தகவல்களும் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்கும் குட் பேட் அக்லிலேருந்து ஒரு சிறப்பான அஃபிஷியல் அப்டேட் வந்து ரொம்ப விரைவில் வந்துகிட்டே இருக்கு நண்பாஸ். ஸோ அதுக்கும் காத்துட்ருங்க ஏகே சார் பிளட்ஸ். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் குட் பேட் அக்லி படத்தை பற்றின லேட்டஸ்ட் நிலவரம். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏகே சார் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.